அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேலத்தில் உள்ள அத்திவரதர் சுவாமி, அதை பற்றி தான் பார்க்க போறோம். சேலத்தில் பட்டக்கோயில் உள்ள பெருமாள் கோயிலில் தான் அத்திவரதர் வச்சுருக்காங்க. அதுக்குண்டான சிறப்பு அம்சம் வந்து இப்போ கோயிலேருந்தே சொல்ல போறாங்க, கேட்டுக்கோங்க. அத்தி மரத்தில் செஞ்ச அத்திவரதர் வந்து முதல் முறையாக இப்போ இங்கே வந்து சேலத்தில் பட்டக்கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இப்போ ஆகஸ்ட் 17 வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். அதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், இப்போ பேக்ரவுண்டில் தெரியறது கூட அத்திவரதரோட அவருடைய இமேஜ் தான் இருக்குது. இதோடைய சிறப்பு அம்சங்கள்லாம் இப்போ பேச போகிறாங்க, பாருங்கள். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவோம். அருமையிலா உய வடிவருவரசோம். பருவமழை பழிப்பதைக்கும் கலக்கமிலா வகை நின்ற அருள் வரதன் இறையிற்கு கம்பினால் அமைந்தேனேன். ஸ்ரீ காஞ்சிபுரம் வரதாத பெருமாள், 40 ஆண்டுகள் ஒரு முறைதான் பார்க்க முடியும் என்பதை அதனால் நம்ம கோவிலில் வைக்கணும்னு தீர்மானம் பண்ணோம். அது ஏற்காடு மரம் கொண்டாந்து 15 நாளில் ரெடி பண்ணுறோம். நம்ம சேலம்ல மக்கள் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக. எத்தனை தேதியிலேருந்து பண்ணுறீங்க? 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும். ஆகஸ்ட் 17 வரைக்கும். இப்போ இதோட சிறப்புகள் சொல்லுங்க. வந்து ஒரு கும்பாபிஷம் பண்ணோம்னா இந்த அத்தி மரத்துக்குள்ள தான் செஞ்சு பெருமாள் அதில் வந்து சக்தி கழுவான். அது கும்பாபிஷம் அன்னைக்கு அந்த சக்தி வந்து ஒரு மூலவர் சேர்த்துருவாங்க. அது ஒரு விசேஷம். அப்படியே பார்த்தோம்னா வந்து சுற்றுவாங்க.